பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், சிறியவர்களுக்கு வாழ்த்துக்கள். பகவத்கீதையில 10வது அத்தியாயம் விபூதி யோகத்துல இப்ப வரைக்கும் 23 ஸ்லோகங்களை அனுபவித்துள்ளோம். இன்றைக்கு 24. 23வது ஸ்லோகத்தில் கண்ணன் தான் ருத்ரர்களுள் சங்கரனாக இருக்கிறேன் என்றும், யக்ஷ ரக்ஷசர்களுள் வித்தேஷ அதாவது குபேரனாக இருக்கிறேன் என்றும், வசுக்களில் நான் பாவக அதாவது நெருப்பு அக்னி பகவானின் ரூபமாக இருக்கிறேன் என்றும், சிகரங்களில் மலை சிகரங்களில் நான் மேருவாக இருக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார். மேரு என்றால் பல பேர் கைலாசம் என்றும் சொல்கிறார்கள். இன்னைக்கு 24வது ஸ்லோகம். புரோதம்சாச்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானீஹ்நாம் அஹம் ஸ்கந்தஹ சரசாம் அஸ்மி சாகரஹ என்று சொல்கிறார். புரோதம்சா ச முக்கியம் மாம், நான் முக்கியமானவன், மாம் வித்தி தெரிந்து கொள், பார்த்த, பார்த்த என்றால் அர்ஜுனனே, ப்ரஹஸ்பதிம் நான் இந்த ஹோமங்கள் வளர்ப்பதுள் ப்ரஹஸ்பதியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ப்ரஹஸ்பதி என்கிறவர் தேவர்களின் குரு, குலகுரு மாதிரி, நம்ம அசுரர்களுக்கு சுகாச்சாரியர் இருக்கிற மாதிரி இங்க ப்ரஹஸ்பதியாக இருக்கிறார். குரு பகவான் என்றும் நம்ம ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவோம், பிளானட் அதுவாகவும் சொல்லுவாங்க. இந்த ப்ரஹஸ்பதி தான் இந்த தேவர்கள் எல்லாரையும் வழி நடத்துபவர். ஹோமங்கள் செய்வது, யாகங்கள் செய்வது, எப்படி எப்படி இந்திரன் நடந்துக்கணும் அப்படிங்கிற மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்கிறவர் தான் இந்த ப்ரஹஸ்பதி. அவருடைய மனைவி பேர் தாரா. தாரா என்றால் நம்ம நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நட்சத்திரங்களின் அதிபதி அந்த அம்மா தான். இவங்களுக்கு 3 பசங்கள், கேசரி, கச்சா மற்றும் பரத்வாஜா. இவங்களுக்குன்னு தனி ஹிஸ்டரி இருக்கு. ஆக இந்த ப்ரஹஸ்பதியாக நான் இருக்கிறேன், கரெக்ட் தானே? இந்திரன் தான் இந்த அனைத்து தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கிறான். அந்த தலைவனையே வழி நடத்துபவன் அந்த தலைவனுக்கும் மேல இருக்கணும், ஒரு நல்ல குருவாக இருக்க வேண்டும் இல்லையா. அந்த குருவாகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் கண்ணன். இது தவிர நம்ம வீட்டு ஹோமங்கள் யாகங்கள் அந்த மாதிரி செய்யும் பொழுதும் அந்த 4 பேர் வருவார்கள் இல்லையா, அந்த பூஜை செய்ய வழி நடத்துபவர்கள், அதுல இருக்கிற ஹெட்டும் ப்ரஹஸ்பதி தான். அந்த ஹெட் அந்த ப்ரஹஸ்பதியிலும் நான் இருக்கிறேன் என்றும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துற அந்த பூஜாரிகளுடைய ஹெட், அவரையும் ப்ரஹஸ்பதி என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். ஒரு ஹோமத்தை செய்யும் பொழுது தன் மனதிலே அவர்கள் காயத்ரியும் சாவித்திரியும் ஆவாகித்துக் கொண்டு தங்களுள் அந்த பிரம்மதேவன், விஷ்ணு, சிவன் என்று இவர்கள் எல்லாம் ஆவாகித்துக் கொண்டு, மந்திரங்களை எல்லாம் ஆவாகித்துக் கொண்டு ரொம்ப முக்கியமானவர்கள் இந்த ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதி சம்பாவனைன்னு கடைசியில கொடுப்பாங்க. இந்த ப்ரஹஸ்பதி மனம் குளிர நடக்க வேண்டும் என்று வீட்டில் இருக்கிறவங்க முயற்சி செய்வாங்க. பச்சை தண்ணி படாம யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் செய்வார்கள். ரொம்ப கஷ்டம். பலஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பழங்கள் இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் வெறும் டிஃபன் ரொம்ப கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அந்த ஹோமம் எல்லாம் முடிச்சாவிட்டுதான் ஃபுல் லஞ்ச் எடுத்துப்பேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இந்த ப்ரஹஸ்பதிகள்லாம். இவர்களிலும் நாம் கடவுள் கண்ணனை பார்க்க முடியும். இப்ப புரோதம் சாம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானீனாம் அகம் ஸ்கந்தஹ. ரொம்ப அற்புதமான வரி. ஸ்கந்தஹ என்றால் கந்தன் என்று நாம் சொல்லும் முருகப்பெருமான். சேனானீனாம் அகம், அகம் என்றால் நான், சேனைகள், இந்த சேனைகளுக்கு தலைவனாக இருக்கும் ஸ்கந்தனாக நான் விளங்குகிறேன் என்று சொல்கிறார். யாருடைய சேனை? தேவர்களுடைய சேனைக்கு அதிபதிதான் இந்த ஸ்கந்தன். முதல்ல நமக்கு தெரியும் தேவர்களின் ஹெட், தேவர்களுக்கு ராஜாதான் தேவேந்திரன் அதாவது இந்திரன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்திரன் இந்திரியங்களின் தலைவன். இந்த கண்ணு, மூக்கு, வாய், காது, தோல், இந்த சென்சரி ஆர்கன்ஸ் ஹெட் தான் இந்திரன் என்று நூல்கள் கரெக்டா சொல்லிட்டு வராங்க. இந்த இந்திரன் தன்னுடைய சேனைகளை இந்த சேனாதிபதி கிட்ட விட்டுட்டு போறார். இந்திரனே எல்லா இடத்துலயும் நின்று எல்லா வேலையும் பார்க்க முடியாது. வேற ஒரு முக்கியமான வேலை நடக்கும் பொழுது இந்த சேனை அதிபதியான ஸ்கந்தன் இடத்தில் கொடுத்துட்டு போகிறான். ஆக இந்திரியங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் இந்த ஸ்கந்தன், இந்த முருகப்பெருமான் இடத்தில் கொஞ்ச நேரம் விட்டுட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு புரியும் ஏன் கந்த சஷ்டி கவசம் வந்தது அப்படின்னு. கந்தசஷ்டி கவசம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான, ரொம்ப ரீசெண்டா வந்த 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடல் தான். இதனுடைய ரூட்ஸ் பார்த்தோம்னா வேதத்திலிருந்து எடுக்கிறார்கள். உபனிஷத்திலிருந்து கூட அதனுடைய சொற்கள், அந்த மந்திரங்கள்லாம் வருது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு உடல் உறுப்பையும் சொல்லிவிட்டு அந்த உடல் உறுப்பிற்கு காப்பு சொல்வார்கள். இது குழந்தையா கேட்கும் போது நமக்கு ரொம்ப காமெடியா இருக்கும், என்னமா இந்தந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றோம்னு எல்லாருமே கேட்கிறது தான். இப்பயும் நம்ம படிச்சா நமக்கு அந்த சந்தேகங்கள் வரும். ஆனால் எவ்வளவு முக்கியமான பாடல் என்பதனை நாம் புரிஞ்சுக்க முடியும். ஏனென்றால் இந்த இந்திரியங்களின்
தலைவன், இந்த இந்திரியங்களின் காவல் ஆளையாக இருக்கிறவன் தான் இந்த கந்தன். இப்ப இந்த காலத்துல நம்மளுடைய படிப்பு எடுத்தோம்னா, நாலாம் கிளாஸ் இல்ல ஆறாம் கிளாஸ் ஐசிஎஸ்இ சிலபஸ் அந்த சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்து பிரிச்சு பார்த்தோம்னா நமக்கு தலையே சுத்திடும். இதுக்கு மேல இந்த வயசுல படிக்கக்கூடிய விஷயங்களா என்று நமக்கு புரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் அதுல திணிச்சாச்சு. இந்த ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சிட்டு வரத்துக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு உலக ஞானமும் உடல் அறிவு ஞானமும் முழுசா கொடுத்தாச்சு. அந்த குழந்தைகளுக்கு அந்த உடலை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் முழிக்கிறார்கள். இதுக்கு மேல நம்ம கல்யாணத்துடைய ஏஜும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு, 21 ஆகியாச்சு. ஆக இந்த குழந்தைகள் தன் உடலினை சரியாக இறை நம்பிக்கையுடன் சரியா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இந்திரியங்கள் எப்பயாவது தெரியாம நம்ம தவறான எண்ணத்தில் பயன்படுத்தினால் அதனால பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்லிட்டு நம்ம இந்த கந்தசஷ்டி கவச்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்திரியங்களை காக்கும் கடவுள்தான், காப்பு கடவுள்தான் இந்த முருகன் என்பதனை மறந்துவிட வேண்டாம். அவனுள்ளும் கண்ணன் ஆவிர்பவித்து இருக்கிறேன் என்று சொல்கிறார். சேனானீனாம் அகம் ஸ்கந்தா சரசாம் அஸ்மி சாகரஹ. சரஸ் என்றால் சின்ன சின்ன பொய்கை குளங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த குளங்களுள் நான் பெரும் குளமான சரசாம் அஸ்மி சாகரஹ கடலாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் கண்ணபிரான். ஒரு சின்ன நீர்நிலை, ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு பாட் ஆஃப் வாட்டர் பார்த்தாலே மனசுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு பார்க்குக்கு போய் அங்க ஒரு சின்ன ஒரு குளம், அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு ஒரு செட்டப் ஃபவுண்டேஷன் ஒரு வச்சோம்னாலே நமக்கு அதை பார்த்தாலே நமக்கு மனசுக்குள்ள எவ்வளவோ ஆறுதல் வரும். அதுவே ஒரு பெரிய நீர்நிலையாகும் பொழுது மனசுக்கு இன்னும் ஆறுதல் ஏற்படுத்தும். அதே மாதிரி கடலுக்கு முன்னாடி போய் நின்னோம்னா நமக்கு வந்து அந்த சந்தோஷமா இருக்கும் பொழுது அந்த கடல் நம்ம கிட்ட அதே சந்தோஷத்தை நமக்கு வெளிப்படுத்துவதை போல் இருக்கும். துக்கத்துல போய் நின்னாலும் கண்ணுல இருந்து அப்படியே தார தாரியா அந்த கடலின் நீரை போலயே அந்த உவர்ப்பு நீர் நமக்கு கண்ணுல இருந்து வெளியில வரும். அந்த கடலுக்குன்னு இருக்கிற அந்த வைப்ரேஷன்ஸ் யாரும் சொல்லவே வேண்டாம். உலகம் முழுவதும் மக்கள் அதனை உணர்கின்றனர். அதனால்தான் அங்க சீல போய் அந்த சன் பாத்திங் எல்லாம் பார்க்கும்போது அந்த மில்லியன்ஸ் ஆஃப் அந்த லேக்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் அந்த மனுஷங்கள்லாம் எப்படி அந்த ஒரு ஆறுதலை தேடி அந்த கடற்கரைக்கு போவோம். அங்கு கண்ணன் இருக்கிறான் என்று சொல்கிறார். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. நம்ம தியானிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா நமக்கு இந்த கடலுடைய இமேஜஸ் நமக்கு யோகா டீச்சர்ஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. மனசுக்கு ரொம்ப ஆறுதலை கொடுக்கும் இந்த விஷன் வந்து சாகரஹ சரசாமஸ்மி சாகரஹ. இந்த நீர்நிலைகளில் நான் கடலாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். அதனை நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம் என்பதில் எந்த ஐயமுமே இல்லை. இன்றைய திருப்பாவை பாசுரம் 12வது பாசுரம். கனைத்திலங் கற்றிறமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த குட்டி லட்சுமியான ஆண்டான். ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு விஷுவல் இமேஜ் நமக்கு கொடுக்கறாங்க ஆண்டாள். கனைத்து இளம் கற்ற எருமை, இளமையான அப்பதான் ஈன்ற ஒரு தாய் பசு எருமை. எருமை மாடு மேல ரொம்ப ஆசை குட்டி லட்சுமியான ஆண்டாள். பசு மாடுதான் நமக்குலாம் ரொம்ப பிராதானியம். மகாலட்சுமி தாயார் இருக்கிறார் என்று. ஆனால் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு எருமை கன்று குட்டிகளின் மீதும் ரொம்ப பிரியம் இருக்கிறது. அந்த இளம் கற்றெருமை, எருமைகள் சாதாரணமாகவே பால் நிறைய சுரக்கும். அந்த கன்று குட்டியை ஈன்று அந்த இளமையான தாய் பசு அந்த கன்றிற்காக பால் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி எண்ணி அப்படியே பால் சுரக்குதான் அதனுடைய மடியிலேந்து. அதை சொல்கிறது இந்த குட்டி குழந்தை. கனைத்த இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி, இறங்குதல் என்றால் நம்ம துக்கமா இருக்கும்பொழுது மனசு இறங்கலையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. அந்த மனசு இறங்கணும். அந்த மனசு அந்த தன் நிலையை இழந்து தன் குழந்தையை தேடுகிறதாம். கன்றுக்கு இறங்கி நினைத்த முலை வழியே நின்று பால் சோர அப்படியே அதனுடைய மடியிலிருந்து பால் அவ்வாறாகவே வழிந்து வழிந்து செல்கிறதாம். அந்த மாடு மேய்ப்பவர்கள் அவர்கள் அந்த கன்று குட்டியை அந்தந்த டயத்துக்கு அதை அவுத்து விட்டு அது போய் அந்த தாய் பசு கிட்டேந்து அந்த பாலை எடுத்து குடிக்கணும். இல்லாட்டி மடியில பால் கட்டும் என்றும் அதற்கு பல ஜுவரம் நோய் எல்லாம் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் அது வந்து. ஆல்சோ அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் சரியா கண்டினியூஸா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அது இளமை அப்பொழுதே ஈன்ற பசுனா நிறைய பால் சுரக்கும். அதனால முலை வழியே நின்று பால் எல்லாம் சோர்ந்து அப்படியே நனைத்து இல்லம் சேராகும். அந்த வீடே அந்த அந்த குளம்பால மெதிச்சு மெதிச்சு அந்த மண் பூமி எல்லாம் சேராகி இருக்கிறது. இதை கேட்டா எந்த ஒரு மாடு மேய்ப்பவர்களுக்கும் அப்படியே மனசு பதபதச்சு போயிடும். தலையில வந்து பனியா பெய்யுது. ஆக தலையில வந்து பனி பெய்யும் பொழுது தலையில நீர் கொத்துக்கும், தலை வலி வரும். அதனால அதை சொல்ல பாக்குறாங்க குட்டி லட்சுமியான ஆண்டாள்.
உன்னு அங்க கண்ணுக்குட்டி எல்லாம் தாய் பசு கிட்ட போனும், தாயும் கன்றும் ஏங்கி கொண்டிருக்கிறது, நாங்கள் எல்லாம் எங்க தலையில தனி பனியா கொட்டுது, சீக்கிரமா அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றாங்க குட்டி லட்சுமியான ஆண்டாள். பனி தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய்திரவாய். இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை எழுப்புறோமே, அவனுடைய கோபத்தினால் கோபத்தை தன்னுள் ஏற்றி வைத்து கொண்டு, தனக்கு கோபமே வராது, ராமருக்கு கோபம் வந்து நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம், அந்த சினத்தை ஏற்றுக்கொண்டு அவன் சினத்தினால் தென் இலங்கை கோமானை சற்ற அந்த ராவணனை அழித்த மனத்துக்கு இனியானை, எவ்வளவு இனிமையானவன் அவன் நினைத்தாலே ராமன் என்றால் மனமெல்லாம் இனிக்குமே, மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய், அவன் நாமாவளியை சொல்வதற்கு நீ வாயை திறக்க மாட்டாயா, வாய்திரவாய், இனித்தான் எழுந்திராய், இது என்ன பேருறக்கம், இனித்தவளே எழுந்திரு, இது என்ன பெரும் உறக்கம் உனக்கு, அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். எல்லார் வீட்லயும் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிடும், சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு தாட் ப்ராசஸ் ஷேர் பண்றாங்க குட்டி லட்சுமியான ஆண்டாள். அதாவது ஒரு தாய் பசு தன் கன்றினிடத்தில் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு ஏக்கம், அதே மாதிரி தான் அங்கு கோவிலில் வீற்றிருக்கும் கண்ணபிரான் நம்ம எல்லாம் பக்தர்கள், நம்ம பக்தர்கள் எல்லாம் வந்து தன்னை வந்து சேர மாட்டார்களா, வந்து பார்க்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறானாம். அந்த கன்றுக்குட்டி எவ்வாறாக தாயிடம் சேர வேண்டும் என்று தாயும் ஏங்குகிறது, தாய் கன்றுக்குட்டியிடம் வந்து சேர வேண்டும் என்று, இந்த தாய் சே பாண்டிங் மாதிரி இந்த கண்ணபிரானுக்கும் நமக்கும் பக்தர்களுக்கும் இருக்கும் பந்தம். அதனால மறக்காம நம்ம அந்த தாட் ப்ராசஸ் நினைச்சிட்டோம்னா, எப்படி ஒரு தாய் பசு பாலை கொடுக்க நினைக்குமோ அந்த மாதிரி நம்ம நம்மை பெற்ற அந்த மனத்துக்கு இனியானே கண்ணபிரானை சென்றடைந்தோமே ஆனால் நல்ல பாலை போன்ற அமிர்தம் போன்ற நல்ல பிரம்ம ஜானம் நமக்கு எல்லாம் கிட்டும். அதனால நம்ம எல்லாரும் போய் கண்ணனை தொழ வேண்டும் என்று சொல்ல முற்படுகிறதோ என்னவோ குட்டி லட்சுமியான ஆண்டாள். காலங்களில் கண்ணன் வசந்தம்.